இந்தியாவில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர நீட் நுழைவுத் தேர்வு எழுதுகிற நடைமுறை இருக்குது. அந்த வகையில் கடந்த மே 5ஆம் தேதி நீட் நுழைவுத் தேர்வு நடந்து முடிஞ்சிச்சு. இந்த நிலையில் தான் குஜராத்தில் நீட் தேர்வில் முறைகேடு நடந்த சம்பவம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்து அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. குஜராத் மாநிலம் பஞ்ச்மஹால் மாவட்டத்துக்கு உட்பட்ட கோத்ரா காவல் நிலையத்தில் ஆசிரியர் உட்பட 3 பேர் மீது புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகாரை கொடுத்துருக்கிறவர் அந்த மாவட்டத்தோட கல்வித்துறை அதிகாரி அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோத்ரா பள்ளியில் நீட் நுழைவுத் தேர்வு நடந்துட்டு இருக்கிறப்போ அங்கே முறைகேடு நடக்கிறதா அந்த பகுதியில் இருக்கிறவங்க மாவட்ட ஆட்சியாளருக்கு ரகசிய தகவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த தகவலோட அடிப்படையில் அந்த மாவட்டத்தோட கல்வித்துறை அதிகாரியோட அந்த பள்ளிக்கு சடனாக என்ட்ரி கொடுத்துருக்காரு மாவட்ட துணை ஆட்சியர். அந்த கோத்ரா நீட் தேர்வு மையத்தோட துணை கண்காணிப்பாளரும் ஜல்ராம் பள்ளியோட ஃபிசிக்ஸ் ஆசிரியருமா பணிபுரிந்து வர துஷார் பட் அப்படிங்கிற நபர்கிட்ட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அந்த அதிகாரிகள். அப்போது அவரோட மொபைல் ஃபோன்லேருந்து 16 மாணவர்களோட பெயர்கள் மற்றும் ரோல் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அதை அவருக்கு அனுப்பியிருக்கிறவர் பரசுராம் ராய் அப்படிங்கிற ஒரு நபர் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதை அடுத்து விசாரணையை தீவிரப்படுத்தின பிறகுதான் அந்த 16 நபர்களும் அந்த நீட் சென்டரில் தேர்வு எழுத வந்த மாணவர்கள் அப்படிங்கிற விஷயம் வெளிச்சத்துக்கு வருது. இதை அடுத்து அதிகாரிகள் துருவி துருவி விசாரித்த பிறகுதான் உண்மையை கொட்டியிருக்காரு துஷார் பட். அதாவது அந்த நீட் சென்டரில் தேர்வு எழுத வந்த மாணவர்கள் பாஸ் பண்ண 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்காரு துஷார் பட். அது மட்டும் இல்லாமல் துஷார் பட்டோட இந்த செயலுக்கு பரசுராம் ராய், ஆரி ஃபோரா அப்படிங்கிற 2 நபர்களும் உடந்தையாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முறைகேடை எக்ஸிக்யூட் பண்ணவும் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த 3 பேரும். அதாவது தேர்வு எழுத வந்த மாணவர்கள்கிட்ட உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா பிளாங்காக விட்டுருங்க, அந்த ஆன்சர்ஸை நான் எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு துஷார் பட். அதுக்கு பதிலாக 10 லட்சம் ரூபாய் தரணும்னு டீல் பேசியிருக்காரு. இதுக்கு 6 மாணவர்கள் ஓகே சொல்லியிருக்காங்க. அதில் 1 மாணவர் 7 லட்சம் ரூபாய் அட்வான்ஸாக பேயும் பண்ணியிருக்காரு. இதை அடுத்து கோத்ரா பள்ளியில் ரெய்ட் மேற்கொண்டிருக்காங்க அதிகாரிகள். அந்த ரெய்டில் துஷார் பட்டோட கார்லேருந்து 7 லட்சம் ரூபாயை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட காரையும் சேர்த்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க அதிகாரிகள். இதை அடுத்து பரசுராம், ஆரிஃப், துஷார் பட்னு 3 பேர் மேலேயும் நம்பிக்கை துரோகம், ஏமாற்றுதல், கிரிமினல் குற்றம் உள்ளிட்ட செக்ஷன்ஸுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. நீட் தேர்வு வந்தால் மருத்துவக் கல்வியோட தரம் உயரும், மருத்துவர்களோட தரம் உயரும்னு பாஜக ஒரு பக்கம் பிரச்சாரம் செஞ்சுட்டு வர, பாஜக ஆட்சி நடந்துட்டு வர குஜராத் மாநிலத்திலே இப்படி ஒரு முறைகேடு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. ஒரு பக்கம் நீட் பயிற்சி மையங்கள் மாணவர்களோட கனவை வச்சு பெற்றோர்களிடமிருந்து பணத்தை குறி வச்சு பறிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நாடு முழுக்க நடக்கிற இந்த மாதிரியான மோசடி சம்பவங்கள் மாணவர்களோட கனவுகளில் மண்ணளி போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்காங்க மக்கள்.